ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையகத்தில் பரபரப்பான ஒரு நிலைமை காணப்படுவதாக அங்கிருக்கும் எமது செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நேற்று ஆற்றிய விசேட உரையினைத் தொடர்ந்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குள் ஒரு குழப்பகரமான நிலைமை தோன்றியுள்ளது. இதனால் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் உயர்மட்ட நிறைவேற்றுக்குழு கூட்டம் தற்போது நடைபெற்று வருகின்றது. இந்த கூட்டத்திற்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த தற்போது வருகை தந்துள்ளார். அத்துடன் கட்சியின் தலைவர் என்ற வகையில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவும் வருகை தருவார் என எதிர்பார்க்கப்பட்ட போதிலும் அவர் இல்லாமல் மஹிந்த தலைமையில் கூட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. மஹிந்த தலைமையிலான கூட்டத்தில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செயலாளர் அனுரபிரியதர்சன ஜாப்பா, ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் பொதுச் செயலாளர் சுசில் பிரேம ஜாயந்தா உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டுள்ளனர். இன்று முற்பகல் நடைபெறவிருந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செய்தியாளர் சந்திப்பினை படம் பிடிக்க சென்ற ஊடகவியலாளர்கள் அவ்விடத்தில் குழுமியிருக்க கட்சியின் முக்கிய உறுப்பினர்களும் அங்கு வருகை தந்த வண்ணமுள்ளதாக எமது செய்தியாளர் மேலும் குறிப்பிட்டார். இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளும் உறுப்பினர்களில் மஹிந்தவிற்கு ஆதரவானவர்களே அதிகளவில் இருப்பதனால் இதன்போது ஜனாதிபதி மைத்ரிக்கு எதிரான சில தீர்மானங்கள் எட்டப்படலாம் எனவும் அரசியல் அவதானிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். பட்டாவது